நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். இன்று கொடியவர்கள் மகிழ்கிறார்கள் தேவி. அங்கே பார்கவ சுக்கராச்சாரியர் மடிந்து போன அசுரர்களுக்கு சஞ்சீவினி வித்தையால் உயிரூட்டுகின்றார். இனி அசுரர்களை அழித்தல் எப்போதும் நடக்காது, எப்போதும் நடக்காது. அமுதம் அருந்தாமலேயே அவர்கள் அமரராகிவிட்டனர். நமக்கு இது தீராத பிரச்சனையாகும் மாதா. அந்த பார்கவ சுக்கராச்சாரியருக்கு அவர் எதிர்பார்த்த வரம் தந்து பிரம்மதேவரை நம்பிய தேவருக்கு கேடு செய்தார். அப்படி செய்ததால் அசுரர்களின் அட்டகாசம் அதிகமாகும். தேவர்களின் குறைதீர ஒரு புது வழி காண வேண்டிய நிலைமை உருவானது தாயே. தேவேந்திரா, உனது பயம் இன்று தேவையே இல்லை. மகேந்திரா, சிருஷ்டியின் அடிப்படையை மாற்றவே இயலாது. அசுரர் அல்லது தேவர் எவரும் தப்பு செய்தால் அதற்குரிய விலையை தராமல் இருக்க முடியாது. அந்த இயற்கை நியமங்களுக்கு இணங்க ஒருவன் இங்கு பிறந்தால் அவன் மரணத்துக்கு உட்பட்டே தீர வேண்டியது. மாதா, பார்கவ சுக்கிரர் இருக்கிறாரே, அசுரர்கள் மடிந்தால் தானே அது? நியமங்களை உடைக்கின்ற சக்தி யாரிடத்தும் இல்லை தேவேந்திரா. பார்கவர் பெற்றது சஞ்சீவி வித்தையை தான். வித்தைக்கு அழிவு என்பதே இல்லையே தேவி. நிஜந்தானே, வித்தை என்பதற்கு அழிவே இல்லை. சத்தியம் என்பது அழியாதே, அதுபோல சத்திய மந்திரத்தை தபோபலத்தை கேடு புரிய பயன்படுத்தினால் பலன் தராதே. தேவேந்திரா, பிரபுவின் லீலையை பிரபுதான் அறிவார். உனக்கு அது பற்றி சொல்கிறேன். செத்த உடலுக்கு ஜீவன் சுக்கராச்சாரியார் தரவில்லை, ஜீவன் பிரபுதான் தந்தார். தேவேந்திரா, ஒரு மாபெரும் காரியம் நல்லபடி நடக்க இறையருள் தேவை. அது பலியின் மறுபிறவியாக பூர்த்தி அடைந்திருக்கிறது. அவை உறுப்பினர் சார்பிலும் அசுரகுல பெருமக்களின் சார்பிலும் நான் குருவில் சிறந்த சுக்கராச்சாரியரின் திருவடிகளை பணிந்து கோடிமுறை நன்றி கூறுவேன். அந்த வித்தகர் அற்புதமான வித்தையால் நமது மாமன்னரை மீண்டும் உயிர் பெறச் செய்து முடங்கி போகாமல் அசுரகுலத்தை காத்தார். குருவில் சிறந்த சுக்கராச்சாரியருக்கு குரு சுக்கராச்சாரியருக்கு குரு சுக்கராச்சாரியருக்கு மன்னாபலி. பேசுவது பார்கவ சுக்கராச்சாரியர். திறன்மிக்க அசுரகுல மாமணியாக அற்புதங்களை இங்கே நிகழ்த்தி திசையெட்டு முன் கொடி உயர்ந்து ஆட்சி புரிவதை நான் காண வேண்டும். அந்த கருத்தை முன்வைத்தே நீ சொர்க்கலோகம் போய் உன் முத்திரையை பதித்து விட்டுவா. எண்ணங்களை செயல்படுத்து. குருதேவா, தாம் வாழ்த்தியது நடக்கும். விரைந்து செயல்பட்டு இமைப்போதும் இழப்பின்றி அசுரகுலத்தை நான் உயர்த்துவேன். பலி நான் திமிர் பிடித்த தேவர்களுக்கு எதிர்ப்பு சக்தியாவேன். தாழ் பணிந்து வாழ வைப்பேன். ஆ, உன் எண்ணங்களை நல்ல சீராக உருவாக்கும் சக்தி நான். என் குலம் பிருகுவம்ச பிராமணன். மறை சொல்லும் விதிப்படி அபிஷேகம் செய்து
புவனம் போற்றுகின்ற விசதி தியாகம் செய்ய வேண்டும் நீ. உங்கள் ஆணை குருதேவா, உங்கள் ஆணை. எண்ணம் போல் வாழ்க. கங்கா, உன்னை வாழ வைக்கும் தெய்வம் என்று நீ சொல்லிக் கொண்டாய். பார்கவனும் வாழ வைக்கும் தெய்வமானேன் பார். என் மந்திரம் சஞ்சீவினி, இது ஒன்றினால் அசுரலோகமே இவனுக்கு அஞ்சப் போவதில்லை. மாமன்னன் பலிக்கு உயிர் கொடுத்து பார் புகழும் பார்கவனாக மாறிவிட்டே. அற்புதம் நிகழ்ந்தது, அறிவு வென்றது. போதும், பிரம்மனுக்கு மாற்று சக்தி. மகத்தான மானிடன் நான். குருமணம் படைத்த தெய்வங்கள் என்னை பாராட்ட துணியாது. அமுதம் என்பது கங்கை என்று புகழ்வதனால் தான் இழைத்தவனானேன் உனக்கு. இழைத்தவன் இல்லை, முளைத்தவன் சாதனை புரிவதற்கு. அற்புதமான சாதனைகள் புரிந்து அகிலங்களை புகழ வைத்த மகனை பார்த்து அவன் தாய் இன்பமல்லவா அடைவாள்? மொழியிலே தேனொழுகு பேசுவாய், விழியினால் என்னை தீயாக சுடுவாய். முயற்சியால் வளர்ந்தவன் நான், சுக்கிரனிடம் ஏன் சொல்லாதிருந்தாய்? பார்கவா, நீ பெற்ற சஞ்சீவினியை தீமைக்கு தராதே என்று. கங்கா, நீயும் உன் சிருஷ்டியில் தீமைக்குத்தானே துணை போயிருக்கிறாய். பார்கவன் எனது படைப்பில் தேவர்களின் வீணான கந்திக்கு தக்க மருந்து கண்டுபிடித்து நன்மை புரிந்திருக்கிறேன், அதற்கு பாராட்டு. சுக்ரா, அனைத்து கண்டுபிடிப்புகளும் அவன் செயல், அதற்கு பாராட்டும் பிரபுவின் இச்சைப்படி தகுந்த நேரத்தில் வரும். நான் பாராட்டை கேட்பதும் இல்லை, கெஞ்சுவதும் இல்லை. பார்கவன் ஒருவனை உயிர்ப்பிக்க நினைத்து விட்டால் யாருக்கு அஞ்சமாட்டான் செய்வான். முப்பெரும் சக்தி இவனை அப்பால் போ என்று சொல்ல முடியாது. பார்கவா, சாதிப்பேன் என்ற எண்ணம் அகந்தை. சிருஷ்டிக்கு எதிராக செயல்படல் தீமையாகி விடாதா? உத்தம தவம் புரிந்தவன் அல்லவா, மகா ஞான மேரு. அப்படி இருக்க இறந்து போனவனுக்கு ஜீவதானம் செய்ததானது சிருஷ்டிக்கு எதிர்ப்பாக அமைந்துவிடும் அல்லவா? சிருஷ்டியின் நியமங்கள் உடைந்து விடாதா? உடைந்து போகட்டும், எனக்கென்ன வந்தது? பார்கவனுக்கு அசுரகுலம் சிறப்படைய வேண்டும், அதற்காகவே என் உழைப்புகள். அண்டமெல்லாம் அசுரர்களுக்கு குடைபிடிக்க வேண்டும். ஒரு நாளல்ல, உள்ள நாள் வரையிலும் மகராஜன் பலியைப் போல பார்கவன் ஒவ்வொரு அசுரரையும் உருவாக்குவேன். ஏ கங்கா, உன் பிடிவாதத்தை அடியோடு விட்டுவிட்டு அசுரலோகத்துக்கு வா. பார்கவன் தேவேந்திர கூட்டத்தை அசுரர்களுக்கு முன்னே கையேந்து பிச்சை எடுக்க வைத்து அதை நான் பார்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த வேள்விக்கு பலன். பார்கவா, உன் தன்னம்பிக்கையே பிறகு அகந்தையாகிவிட்டால்? உழைப்பையே நம்புபவன் அகந்தையே கொள்ள மாட்டான். இது தற்பெருமையின் வெளிப்பாடு. சிருஷ்டியின் நியமங்களை நிலைநாட்ட பிரபுவுக்கு பூமி எனும் பொறுமை தேவைப்படுகிறது. மற்றவருக்கு கசப்பானது இனிப்பாக மாற்றப்படுகிறது, இனிப்பான அனுபவங்கள் கசப்பாகிறது. உண்மை உனக்கு புரியாது. நீ படைத்த அற்புதத்தால் பெரும் விநாசம் காத்திருக்கிறது. அப்படி நடக்காது கங்கா, அப்படி நடக்காது. மன்னன் பலிக்கு இனிமேல் தோல்வி இல்லை, அப்படி நடக்க விடவே மாட்டேன் நான். பார்கவன் உருவாக்கும் பலியை பலி கொள்ள யாரும் இல்லை. அதை நீயும் இந்த விஸ்வஜித் தியாகம் நிறைவு பெற்ற பின் புரிந்து கொள்வாய். நானும் பார்க்கிறேன் சுக்ரா, உன் ஆற்றலின் விளைவுகளை.